திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் தந்தூரி சாய் கடையை 3 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. வாயு லிங்கம், சாய்பாபா கோயில் இங்கேருந்து கொஞ்ச தூரத்தில் ஆப்போசிட் சைடில் இந்த கடை இருக்குது. கிரிவல பாதையே ரொம்ப காமாக அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த கடையும் ரொம்ப ரம்யமாக இருக்குது. இந்த கடையோட ஓனர் மிஸ்டர் பார்த்திபன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு 5 இயர்ஸ் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த கடையை ஆரம்பிச்சிருக்காரு. கடையில் இருக்கிற ஒவ்வொரு இன்டீரியர் ஒர்க்கும் பார்த்து பார்த்து அவரே ரசித்து டிசைன் பண்ணியிருக்காரு. செவுத்தில் இருக்கிற புத்தர் படம், சிவபெருமான் படம் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. உட்காந்து டீ குடிக்கிற ஸ்டூல், ரப்பர் டயர்ஸுக்கு ஒயிட் பெயிண்ட் அடித்து அதை வரிசையை அடுக்கி அது எல்லாத்தையும் ஒட்டி அதுக்கு மேலே குஷனை வச்சு ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு. டீ குடிக்கிற டேபிள் பனைமர துண்டில் மேலே ஒரு ஹரிசாண்டலாக இன்னொரு மரத்தை ஒட்டி அதுவும் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காரு. கடையில் இருக்கிற எல்லா இன்டீரியர் ஒர்க்கும் அவரே ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காரு. டீ குடிக்கிறதுக்காக தர மண் டம்ளரும் ரொம்ப அழகாக இருக்குது. அதை வச்சு எடுத்துகிட்டு வர மண் தட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. தண்ணி குடிக்கிறதுக்கு கண்ணாடி ஜக் இருக்குது, அதுக்குள்ளே புதினா இலைகளையும் போட்டு வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, அந்த தண்ணி குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. டீ கூடையே சாப்பிட்றதுக்கும் நிறையா ஸ்நாக்ஸ் இருக்குது. கோலி சோடாவில் நிறையா வெரைட்டிஸும் இருக்குது. நானும் ஒரு தந்தூரி சாயாக குடித்து பார்த்தேன். ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர்லேயும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இன்னொரு சிறப்பான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தினமும் இந்த கடை வாசலில் ஒரு ஒயிட் போர்டில் ஒரு திருக்குறளையும் அதுக்கான விளக்கத்தையும் தெளிவாக அவரே எழுதி போட்டுறாரு. இதை பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கடையில் டீ குடிச்சிட்டு வர்றதுங்கிறது ஒரு இனிமையான அனுபவமாக இருக்குது. நீங்களும் போயிட்டு வாங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
பார்த்திபன் சார், நான் திருவண்ணாமலை சேர்ந்ததுதான். சரிங்க சார். தந்தூரி சாய்ன்றது வந்து திருவண்ணாமலை, அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு நாலஞ்சு இடத்துல தான் இருக்குது. திருவண்ணாமலை நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சியில் பண்ணியிருக்கேன். எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க சாய் சார்? ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து அடுப்பு, தந்தூரி அடுப்பு வச்சுட்டு அதில் கறி சாக்கோ கறி போட்டுட்டு நெருப்பத்தை வச்சுட்டு அது பானி ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிடுவோம். ஹீட் பண்ணிவிட்டு டீ வந்து ஆல்ரெடி எவ்வளோ நேரம் சார் ஹீட் ஆகணும்? ஒரு 15 மினிட்ஸில் ஹீட் ஆகிடும். ஓ, அது போதும், அதுவே நல்லா சூடாகும். ஆமாம், ஃபுல்லாகவே ரெட்டிஷ் ஆகிடும். ஓஹோ. அதுக்கப்புறம் வந்து டீ வந்து மேக் பண்ணி வச்சுருவோம், தம் டீ மாதிரி மேக் பண்ணி வச்சுருவோம். ஓ, அதில் தந்தூரி டீக்குன்னு தனியாக மசாலாலாம் அரைச்சி நாங்களே அரைச்சி ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம். எல்லாமே நீங்களே ப்ரிப்பேர்? ஆமாம். அது போடும்போது அந்த ஹீட்டாக இருக்கிற பானி எடுத்து அதில் ஊற்றும்போது அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் கொதிச்சு சுண்டி அந்த ஃப்ளேவர் சேஞ்ச் ஆகும் சார். ஓஹோ, அந்த பொங்கி வரும்போது அப்படியே கலந்து. ஓ சரிங்க சார். அதை குடிச்சு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். கடை ஆரம்பித்து எவ்வளோ நாள் சார் ஆகுது சார்? 4 மந்த் ஆகுது சார். ஓ சரிங்க சார். இப்போதைக்கு தந்தூரி சாய் மட்டும்? ஆமாம் சார், இப்போதைக்கு தந்தூரி சாய் மட்டும் இருக்குது. சரி. ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் பண்ணுறோம் சார், யூனிக் டைம்னா ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ்லாம் பண்ணுறோம். ஓஹோ, நீங்களே ப்ரிப்பேர்? ஆமாம் சார். சரிங்க சார். அது என்ன சார் அது உங்கள் பின்னாடி பாட்டில்? சார் இது நாச்சியார் சோடான்னு சொல்லிட்டு சார். இது சோடா தான், கோலி சோடா. சரி. கோலி இதுலேயே இருக்கும், கோலி இருக்கும். நார்மல் சோடா மாதிரி உடச்சி நம்ம சாப்பிடுவோம். ஓஹோ, இதுலேயே ஃப்ளேவர் வருது சார். அப்படிங்களா? இது வந்து ஜிஞ்சர் வித் லெமனு, நன்னாரி வருது, ஆரஞ்சு, பன்னீர், லெமன், 5 ஃப்ளேவர் வருது சார். ஓ, கோலி மதுரையிலேருந்து வருது சார். அப்படிங்களா சார்? கோலி சோடா மாதிரி இப்போ பிளாஸ்டிக். ஆமாம், நல்லாவே இருக்குது சார். தேங்க்யூ சார். கடையும் நல்லா இருக்குது சார், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ சார். டீயும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சார். உங்களோட பிஸ்னஸ் மென்மேலும் சிறப்பாக வளர எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.